ஹே காய்ஸ், ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னன்னு பார்த்தீங்கன்னா மை கலோரி பாயோட நெக்ஸ்ட் படம் தான் பார்க்க போகிறோம். இந்த பாட் ரொம்ப ரொம்ப காமெடியாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்மளோட செகண்ட் சேனலில் நெக்ஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் அதில் ஃபோர்ஸ் மேரேஜ் ட்ராமா போடலான் இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி ட்ராமா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பாட்டை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் நம்ம ஹீரோனி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா படிக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கேமராலாம் வச்சுட்டு வந்து படிக்கிறாரு. போதுமாடா குண்டா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு மூக்கெல்லாம் சொடக்கின்னு காட்டிக்கினு, சரி சரி படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு. ஹீரோனு வந்து இவன் விட மாட்டான் போலையே, எப்படியாவது நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியோட ஃப்ரெண்டை வச்சு நம்ம ஹீரோக்கு வந்து கால் பண்ண வைக்கிறாங்க. அந்த கேப்ல என்ன பண்ணுறாங்கன்னா பொம்மெல்லாம் செட் பண்ணி ஹீரோனி பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் மாத்திட்டு அந்த இடத்துல இருந்து குடு குடு நேக்கா ஓடிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குடும்பமும் கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. போடுறா பாட்டை ஆடுறா சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டான்ஸ் ஆட தான் பிடிக்கும். ஆனா அவங்க அம்மா வந்து இது பாரு நீ பேலட் டான்ஸ் தான் ஆடணும், இப்படிதான் ஆடணும்,
அந்த மாதிரி பாட்டுக்கு தான் ஆடணுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. ஆனா நம்ம ஜின்னு போட்டா ராக் மியூசிக் மட்டும் தான் ஆடுவேன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி இந்த ஃபுட் எல்லாம் சாப்பிடு, அதான் உங்க உடம்புக்கு வந்து பிளெக்சிபிளா இருக்கும். அவங்க அப்பா வந்து விடிடி அவ எதனா ஆடிட்டு போட்டுற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் வந்து ஹீரோனி கிட்ட வந்து சொல்றாங்க, எங்க அம்மாக்கு வந்து பேலட் தான் பிடிக்கும், ராக் அண்ட் மெட்டீரியல் பிடிக்காது என்பது. சரி இப்ப என்ன பண்ணலாம், இது எப்படி நம்ம அதை சோசியல் மீடியால இருந்து எடுக்கிறது, அந்த போட்டோகிராஃபர் எப்படியாவது பிடிக்கணும், நெக்ஸ்ட் டைம் நான் டான்ஸ் ஆனால வந்து அவன் போட்டோ எடுப்பானும் போது அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்ம செகண்ட் இயர் எல்லாம் பத்தின ஒரு பிளான் பண்றாங்க. என்னன்னா நம்ம ஹீரோனியோட மூஞ்சை கூட்டின்னு போயிட்டு நேரம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஜின்னோட ஃபேஸ்ல இருக்கிற போட்டோல விட்டுட்டு அவ வந்து நான் இனிமேல் ராக் அண்ட் மியூசிக் ஆட போறேன்னு சொல்லி போட்டோஷாப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்மளோட ஹீரோ வந்து சும்மா இல்லாம ஹீரோனியோட போட்டோ பார்த்துட்டு, ஏ உன் பொம்மை கொஞ்சம் கம்மியா இருக்கு, அது கொஞ்சம் தூக்கலாவே, இதை வந்து கொஞ்சம் இறக்கணும் போது என் பொம்மை பார்த்தா உனக்கு அப்படியே தோணும்னு சொல்லிட்டு ஹீரோனி பத்திரம் முறைச்சிக்கிட்டே வந்து அந்த போட்டோஷாப் பண்ணுவாங்க. சரி ஓகே இப்ப அவன் கண்டிப்பா வருவான் அந்த போட்டோகிராஃபர், நம்ம கண்டுபிடிக்கலாம் போது சரி ஓகேன்னு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க கூட வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் ஆள் சேர்த்துக்கிறாங்க. சோ இவனோட பேர் பாத்தீங்கன்னா நம்ம ராசப்பான்னு வச்சுக்கலாம். சோ இந்த ராசப்பா யார் யாரெல்லாம் சுட்டி டிவில ஜாக்கி ஜான் பாத்தீங்களோ அவங்களுக்கு தெரியும். சோ இவனோட பேர் ராசப்பான்னு வச்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி இருக்கான். அவன் வந்து பாத்துட்டு மச்சான் எனக்கு அந்த போட்டோகிராஃபர் பட்டா அவன் மூஞ்ச வச்சு அவன் கையில கொடுக்குறன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஏன்டா என்பது, ஆமாடா எனக்கு கராத்தா தெரியும் அப்படின்னு போது ஃபைட் மீ அடிடா 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 என்பது நம்ம ஹீரோ சும்மா இல்லாம தோ வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு மெயின் பாயிண்ட்ல போடு ஒண்ணு அப்படின்ட்டு டே நான் உன் அடிக்கதான் நான் சொன்னேன் அதுக்கு நான் அந்த இடத்துல உதைக்கவா சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனியோட இன்ட்ரடக்ஷன். ஹீரோனி பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் போட்டு செம்மையா அங்க வந்து நிக்கிறாங்க. எல்லாரும் பாத்துட்டேன் வாய புழக்க, ஏ செம்மையா இருக்கிற ட்ரெஸ் அப்படின்னு போது சரி ஓகே ஓகே எல்லாரும் போங்க வரட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோனி பாத்தீங்கன்னா தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு போட்டோகிராஃபர் ஒரு ஆள் வரா, நீங்க யாரு அப்படின் போது நீங்க தானே போஸ்ட் போட்டது இந்த மாதிரி இந்த இடத்துல ராக் அண்ட் ட்ரெஸ் போட்டு ஆட போகும்போது. ஆமா சோ நாங்க தான் அந்த போட்டோ எடுக்க வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோனியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க. நீதான் அது சீக்கிரட்டா வந்து இந்த மாதிரி ஜின்ன போட்டோ எடுத்தது, நீ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோ வந்து கண்டுபிடிச்சா நீ தான் நினைக்கும் போது இவனுக்கு பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பிடிங்கடா பிடிங்கடா ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பின்னாடியே ஓடிட்டு இருக்க ஆளாளுக்கு பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்த பக்கம் குண்டா வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒருத்தன் பிடிக்கிறான், பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம பப்ளியை போட்டு அவன் அடிச்சிடறான். அப்ப நம்ம ஹீரோனி உள்ள என்ட்ரி ஆறாங்க. யாரு கிட்டடா வரான் போது ஹீரோனி அடிக்க வரான், ஹீரோனி தான் ஜூடோல வந்து ஜூனியர் மெடலிஸ்ட் ஆச்சு. வாடா வாடா வந்து வாடா வாங்கி கட்டிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாடா வாடா வாங்கி கடா போடா போடா வாங்கி கடான்னு சொல்லிட்டு அவனை தூக்கி போட்டு ரெண்டு மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க. அப்புறம் பப்ளி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனை பாத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு போட்டோகிராஃபர் ஆனா இல்லையா, அவன் வந்து ஓடி ஓடி மூச்சு வாங்கிட்டு இருப்பான். பின்னாடி போயிட்டு நம்மள ராசப்பா பாத்தீங்கன்னா புடிச்சிடறான். டேய் நான் எல்லாம் கராத்தல கரைச்சு குடிச்சவன்டா, கும்புவே குழம்பு வச்சு குடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சன் எல்லாம் காட்ட அவன் பாத்தீங்கன்னா டக்குனு கத்தி எடுக்க நேரம் வந்து பாத்தீங்கன்னா ராசப்பா எடுத்து சொருக்கு சொல்லு குத்த அவனுக்கு ஒண்ணுமே ஆகுது. என்னடா உனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின் போது பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நோர் பையன் வந்து அவன் அடிச்சிடறான். என்ன மச்சான் என்னாச்சு கத்தி எடுத்து குத்துனா உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா மேக்ஸ் புக். நம்ம ராசப்பா பாத்தீங்கன்னா காப்பாத்திருச்சு, கடைசியில படிப்பு என்ன காப்பாத்திருச்சு, மேக்ஸ் புக் சேவ் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இனிமேல் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் இயர் வந்து அவன புடிச்சிடறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி பின்னாடி இருந்து பாத்தீங்கன்னா அந்த வேற போட்டோகிராஃபர் அடிக்க வருவான். அப்ப நம்ம பப்ளி அவன் திருப்பிக்கணும் மண்டையில அவன் அடி வாங்கிப்பான். ஹீரோனி ஒரே ஓத தான் பறந்து போய் அவன் பாத்தீங்கன்னா கீழே விடுவான். அதுக்கப்புறம் போலீஸ் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து கடைசியில எல்லாம் முடிஞ்ச மாதிரி வர மாதிரி அந்த இடத்துக்கு எல்லாமே முடிஞ்ச மாதிரி வந்துடுறாங்க. வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பப்ளியோட ஃபேஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கட்டு, ஏன்னா மண்டையில அடிப்படிச்சு இல்லையா மண்டை ஃபுல்லா சுத்தி கட்டு போட்டுறாங்க. சரி பசங்களா நெக்ஸ்ட் டைம் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அமுச்சு விட்டுறாங்க. அப்போ ஹீரோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ கிட்ட ஒரு போலீஸ்கார் வந்துட்டு என்னப்பா இந்த மாதிரி வீடு சேரு சரியில்லை உங்க அப்பா மாதிரியே சரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ செகண்ட் ஹீரோட அப்பாவை பத்தி புகழ்ந்து நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட பேசிட்டு போறாங்க. செகண்ட் ஹீரோட அப்பா போலீஸ் போல. சோ அதுக்கப்புறம் ஹீரோனி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜின் வந்து இனிமேல் காலப்படாத பிரச்சனை என்பது, சாரி நான் உனக்கு சின்ன வயசுல இருந்து என்ன தப்பு பண்ணிருப்பான் அதெல்லாம் மனுஷன் போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா நார்மல் ஆயிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா சின்ன ஒரு பார்ட்டி மாதிரி பண்றாங்க. அந்த பார்ட்டியில பாத்தீங்கன்னா நம்மளோட ராசப்பா வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் பாரு என் நாடி நரம்பு எல்லாமே மேக்ஸ் புக் தான், மேக்ஸ் நான் எப்படி படிக்க போறோம் பாரு மட்டும் பாரு அப்படின்னு போது ஏன்டா போது அதுதான் இன்னைக்கு என் உயிரை காப்பாத்துச்சு, அவன் எட்டு கத்தியில சொருக்கு சொருக்குன்னு சொருக்கணும் ஆனா இது எல்லாமே அதுதான் காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம அங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ பத்தி கிட்ட வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி அந்த போலீஸ்கார் வந்து உங்க அப்பா பத்தி பேசினாரு என்ன விஷயம் அப்படின்னு போது பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து போலீஸா இருந்தாரு, இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் அப்போ இறந்துட்டாரு அப்படின்னு சொல்ல எங்க அப்பாவே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பக்கத்துல ராசப்பா ஃப்ரெண்டு வந்து பேசிட்டு இருக்கான். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு டேஸ் அப்படியே போகுது. சோ அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா இவங்க எழுதினாங்களே எக்ஸாம் அதுக்கான டெஸ்ட் பேப்பர் வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனி ஓபன் பண்ணி பாக்குறாங்க, ஒன்னுல 90 மார்க் வேற லெவல் வேற லெவல் என்பது. அடுத்தது எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா ஜஸ்ட் பாஸ் ஆகி கிடக்குறாங்க. இவங்களும் இந்த வாட்டியே லாஸ்ட் மார்க் தான் இருக்கிறாங்க. ஹீரோனி செம்ம கடுப்பாயிருது அவங்களுக்கு, அவங்க பாத்தீங்கன்னா டென்ஷன் இருக்கும்போது இந்த பக்கம் ராசப்பா சொல்லலாம் சும்மா இல்லாம ஏந்துட்டு இந்த வாட்டி நீதான் லாஸ்டா வேற லெவல் வேற லெவல் போது நம்ம ஹீரோனி கடுப்பாய் அந்த இடத்துல இருந்து போயிடறாங்க. போயிட்டு செம்ம டென்ஷனா வந்து இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சரி சரி காம் டவுன் நான் சொன்ன அன்னைக்கே போயிட்டு நீ படின்னு நீ தானே போயிட்டு அப்படின்னு வாங்க. ஏ நீ தானே எனக்கு ஒழுங்கா சொல்லி தரல டுபுக்கு மாட்டியா, நீ சொல்லி கொடுத்தா நான் கரெக்டா பண்ணிருப்பேன் குண்டா அப்படின் போது ஏ நான் ஒழுங்கா தானே சொன்னேன் நீ தான் கேட்கலன் போது ஆமா நீ மட்டும் நான் சும்மா வா எனக்கு எக்ஸசைஸ் பண்ணி தரேன் சொல்லிட்டு இது பேர் ஒரு லாஸ் கூட நான் வெயிட் பண்ணவே இல்லை ஒழுங்கா நானே பண்ணிருப்பேன் அப்படின் போது ஏய் இன்னும் என்னையே வந்து எழுத்து பேசுறேன் போது ஆமா நீ என்ன எழுத்து பேசுறே அப்படின்னு சரிடா பெட்டு வச்சுக்கலாம் ஓம் ஹெல்ப் இல்லாம நான் வந்து எல்லா இதுலயும் நல்ல மார்க் எடுத்து காட்டுறேன் பாஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு போது ஹீரோவும் வந்து சரி ஊ ஹெல்ப் இல்லாம நானும் வந்து உடம்ப குறைச்சு காட்டுறேன் ஒல்லி ஆகி காட்டுறேன் போது சரிடா பெட்டுடா பெட்டுடான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பிங்கி ப்ராமிஸ் பண்ணிப்பாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா இனிமேல் நான் சாதா ஜிங்க் இல்லடா
தான், ஜீனியஸ் ஜிங்குன்ற மாதிரி ஹீரோனி பேரும் ஜிங்கு தான் இல்லையா. சோ ஜீனியஸ் ஜிங்குன்ற மாதிரி ஷெட்யூல் எல்லாம் போட்டிருப்பாங்க. காலையில் 70 பல்லு விளக்குவது, பின்பு படிப்பு ஆரம்பிப்பது, திரும்பவும் படிப்பது, சாப்பிடும் போது படிப்பது, தூங்கும் போது படிப்பதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஷெட்யூல் மாதிரி போட்டு வைக்க அவங்க அம்மா வந்துட்டு என்னமா இதுன்னு போது, மா ஷெட்யூல் மா நான் இதுல தான் படிக்கும் போது இதெல்லாம் பார்த்தா நடக்கிற மாதிரி தெரியலன்னு இல்லமா நான் படிப்பேன் போது சரி சரி ஓகேமா இதுபடிதான் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடியே நம்ம ஹீரோட அப்பா வராரு. வந்துட்டு என்னது இதுபோது இல்லமா இது மாதிரிலாம் பண்ண போறோம் போது எதுக்கு இதெல்லாம் ரெண்டு நாள் தாங்க போறதுல ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஏன் என் பொண்ணு பண்ணுவோம் அப்படின்னு போது சரி சரிமா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் மார்னிங்ல இருந்து நம்ம ஹீரோனி பண்ற வேலை என்ன, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போவது, ஜாலியாக ஊர் சுத்துவது, அங்க போய் வந்து பொம்மை எடுப்பது, கேம் விளையாடுவதுன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க அந்த வெக்கேஷன் ஃபுல்லா இது பண்ணிடுறாங்க. ஹீரோனியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிங்கி டிங்கி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க, ஏன்டி ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, படிக்கிறேன் தானே சொன்னேன், இப்ப என்ன பண்ண போற ஹீரோ பாரு எந்த சோசியல் மீடியாலும் இல்ல அவன் உடம்ப கிடம்ப குறைச்சிட போறான்னு போது அதெல்லாம் வாய்ப்பே இல்ல, அந்த நாய் போஸ்ட் போட்டு இருக்கு இந்த சோறு தின்றதா அந்த சோறு தின்றதான் சொல்லிட்டு கண்டிப்பா அவனும் பெட்ல தோத்துறதான் போறான் அப்படின்னு போது பாத்தீங்கன்னா ஹீரோனி பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் இவங்களுக்கு வந்து அங்க ஒரு நியூ இயர் மாதிரி போல, சோ அது வெக்கேஷன் எல்லாம் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா கிளாஸ்க்கு போறாங்க நம்ம ஹீரோனி. கிளாஸ்க்கு போனா இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா ரெண்டு கையில ரெண்டு பெண்ல எழுதிட்டே வந்து படிச்சிட்டு இருக்காங்க. நியூ இயர்லாம் நல்லா போச்சுன்னு போது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இவன் அவன் தான் அவன் இவன் தான் இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட என்ட்ரி தான். சோ நெக்ஸ்ட் பார்ட்ல இருந்து ஹீரோ வந்து பப்ளி ஹீரோ இல்ல, ஸ்மார்ட்டான ஹேண்ட்ஸமான ஹீரோ. சோ அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்கலாம். ஹீரோனி வாய் அடிச்சு ஆன் போட்டவங்க தான். அதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் கைஸ். சோ உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி காமெடியா நல்லா ஃபன்னா பேசலாம் மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம செகண்ட் சேனலுக்கு ஒரு நல்ல ட்ராமா சஜஷன்ல சொல்லுங்க. ரொம்ப நேரமா நான் கேட்டுட்டு இருக்கேன், கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. சோ லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ் அண்ட் பை பை.